இந்த வாப்பா மாருக்கு நான் சொல்கிறேன், நானும் எனக்கு நான் உட்பட நானும் ஒரு வாப்பா தானே, நான் எனக்கு தான் முதலாவது சொல்கிறேன், கிட்டாலும் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு சில பக்கம் எனக்கு தான் முதலாவது படுது இந்த இடத்துல இதை சொல்கிறதுக்கு. அதாவது நாங்கள் முன்னுக்கு நான் ஒபாமா பழைய அமெரிக்காவோட ஜனாதிபதியை பற்றியும் சொல்லணும், முக்கியமான விஷயம். நாங்கள் வாப்பா மாதிரி நேரம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நான் சொல்கிறேன், நான் ஒன்று விஷயத்தை விலகி கொள்ளணும். நாங்கள் ஒரு தொழில் ஒன்று செய்கிறோம் தானே. இப்போ நான் வைத்தியத்துறையில் வைத்திய தொழிலை நான் செய்கிறேன், அது வந்து எந்த முதலாவது தொழில் அல்ல, அது எந்த ரெண்டாவது தொழில். இந்த முதலாவது தொழில் என்ன தெரியுமா? ஃபாதர். இந்த முதலாவது தொழில் ஃபாதர். அந்த தொழிலை சரியாக செய்கிறதுக்காக தான் இந்த ரெண்டாவது தொழிலை நான் செய்கிறேன். ஏன்னா வாப்பாண்டுச்சுன்னா நான் என்னோட பிள்ளையோட தாய்க்கு சாப்பாடு கொடுக்கணும், என்னோட பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும், லைட் பில் கட்டணும், பிள்ளைக்கு படிப்புக்கு செலவழிக்கணும், புத்தகம் வாங்கணும், கொப்பி வாங்கணும், டியூஷனுக்கு அனுப்பணும், அதுக்கெல்லாம் செலவழிக்கணும். எனவே தான் நான் தொழில் செய்கிறேன்னு இல்லாமல், தொழில் என்ற முதலாவது விஷயம் டைம் கிடைச்சா பிள்ளைய பார்த்துக்கிறேன், டைம் கிடைச்சா பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வர, டைம் கிடைச்சா டீச்சரோட பேசுகிற, டைம் கிடைச்சா ஸ்கூலில் வந்து எட்டி பார்க்குற. No, it's not going to work. அந்த ஸ்டைலில் போன மனுஷனா நாங்கள் இன்னமும் படுகொலையில் தான் இப்போ எழும்பி வார சமூகமாக வர மாட்டோம். கல்வியில் முன்னேற சமூகமாக வரன்னு சொன்னால் பேரண்டல் இன்வால்மெண்ட் இஸ் அ மஸ்ட். அதை நாங்கள் எத்தனையோ ரீசர்ச்சில் செஞ்சுக்கிறது. நான் சொன்னது நான் எடுத்துக்காட்டது என் ஒய்ஃபோட மாஸ்டர் டிகிரி, மாஸ்டர் டிகிரியில் இது மாதிரி எத்தனையோ பிஹெச்டி டிகிரி செஞ்சு ரிசல்ட்ஸ் இருக்குது. பேரண்டல் இன்வால்மெண்ட் ஒன்று, ஹோம் ஒர்க்குக்கு இன்வால்வ் சப்போர்ட் பண்ணுறது, ஸ்கூல் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு வாடுறது, லைப்ரரிக்கு பிள்ளைய கூட்டிக்கு போகிறது, பார்க்குக்கு கூட்டிக்கு போகிறது, கடற்கரைக்கு கூட்டிக்கு போகிறது, வயலுக்கு கூட்டிக்கு போகிறது, மலைகளை பார்க்குறதுக்கு கூட்டிக்கு போகிறது, இயற்கைகளை காட்டுறது, பிள்ளையோட விளையாடுறது. நாங்கள் டயர்டாக வந்துட்டு எனக்கு விளையாட நேரம் இல்லை. சிலருக்கு கேட்டால் எனக்கு டைம் இல்லை டாக்டர், இது என்ன செய்ய, டைம் இல்லாட்டி நாங்கள் செஞ்ச வேலையை செஞ்சிருக்க கூடாது புள்ள வளர்க்க, டைம் இல்லாட்டி தேர் இஸ் நோ எக்ஸ்கியூஸ். புள்ள பிறந்துட்டுது, அதை வளர்த்து தான் ஆகணும். ஹோம் ஒர்க்குக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறது? இந்த வீடுகளில் இன்றைக்கி நடக்கிற விஷயத்தை சொல்லு. அதாவது பிள்ளைகளுக்கு குவாலிட்டி டைம் கொடுக்கணும். ரெண்டு சப்ஜெக்ட், ஒன்று குவாலிட்டி டைம், அடுத்தது கம்யூனிகேஷன். குவாலிட்டி டைம் சொன்னால் நல்ல நேரம், திறமான நேரம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ நாங்கள் 6 மணிக்கு இப்போ நான் என் வீட்டில் அப்படி ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று வச்சுக்கிறேன், குவாலிட்டி டைம். இந்த குவாலிட்டி டைம் ஒவ்வொன்றும் தேவை. குர்ஆன் கூட சொல்லுது ரசூலுல்லாக்கு குவாலிட்டி டைம் கொடுக்க சொல்லி. ரசூலுல்லா வீட்டில் இருக்கிற நேரம் சகாபாக்கள் கொஞ்சம் பேர் வெளியில் வந்து சத்தம் போடுறாங்க, முகமது நீங்கள் வெளியில் வாங்க, எங்களுக்கு இஸ்லாம் அதை செலுத்தாங்க, இஸ்லாம் செலுத்தாங்க. குர்ஆன் இறங்குது என்ன சொல்லி, அவர் வெளியே வரமாட்டும், நீங்கள் சத்தம் போட வேண்டாம், அவருக்கு டைம் கொடுங்க, ப்ரைவேட் டைம் கொடுங்க. குவாலிட்டி டைம் அது, ப்ரைவசி டைம். குர்ஆன் ப்ரைவசி டைம் கொடுக்குது ரசூலுல்லாக்கு. அந்த கன்செப்ட் என்னன்னு சொன்னால், ஒவ்வொருத்தருக்கும் குவாலிட்டி டைம் தேவை. நாங்கள்லாம் மெஷின்கள் அல்ல, மனிதர்கள் மரங்கள் அல்ல, மனிதர்கள் மிருகங்கள் அல்ல. மரங்களுக்கும் மிருகங்களுக்கும் அன்பு பாசம் என்ற அந்த போஷண தேவை இல்லை. ஆனால் மனிதர்கள் வந்து நான் சொன்ன அற்புதமான படைப்பு. இந்த படைப்புக்கு ஆக்சிஜன் மாதிரி அன்பு பாசம் என்றது ஒரு அடிப்படை. இதை காட்டணும், இதை வளர்க்கணும், இதை போஷிக்கணும். அது ஒவ்வொரு வீட்லேயும் அதை ப்ராக்டிக்கலாக காட்டணும். நான் எங்கள வீட்டில் என்ன செய்கிறேன்னு சொன்னால், நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதை செய்யணும். நான் எத்தனை என் உதாரணத்தை நானே சொல்கிறேன், ஏன்னா நான் அதை அனுபவித்து பார்த்துக்கிறேன். அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இஸ்லாம் இந்த குர்ஆன் சொல்கிற இந்த 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 பேரண்டிங்கை செஞ்சு பாருங்கள். சூரத்துல் ஃபுர்கானில் அல்லாஹ் இபாதுர் ரஹ்மானை பற்றி சொல்லி கொண்டு வரோம். அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியார், அது பல குவாலிட்டி செய்யுது. அது ஒரு ப்ரீமியர் லீக் கிளப், அந்த கிளப் அது எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு வரப்போகல. அவங்க குடும்பத்தை பற்றி சொல்ல போகல, அவங்களோட குடும்பம் எப்படி இருக்கும்னு சொன்னால், கண் குளிர்ச்சியான குடும்பமாக இருக்கும். கண் எப்போ குளிரும்?
ஆனந்த கண்ணீர் வந்து அளப்போக்கில் அந்த கண்ணு லயிக்கிறது தான் கண் குளிர்ச்சி. ஒரு தாய் மகன் வெளிநாட்டு போய் எத்தனையோ வருஷம் அன்பு பாசம் நிறைஞ்ச ஒரு தாயும் மகனும் இந்த காலத்துக்கு பிறகு ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறார் மகன். அந்த தாய் மகனை ஹக் பண்ணி கிஸ் பண்ண போகலே அந்த தாயோட கண்ணில் கண்ணீர் வடியுது, ஆனந்த கண்ணீர். அந்த நேரத்தில் அந்த கண் எப்படி குளிராக இருக்குமோ அதுதான் புர்ரத்து ஆயுன் குர்ஆன் சொல்ற வசனம். புர்ரத்து ஆயுன் கண் குளிச்சு. இப்படியான குடும்பம் வேணும்னு சொன்னால் நான் என்ன சொல்கிற இந்த ஸ்டைலில் பிள்ளை வளர்க்கணும், கணவன் மனைவி உறவு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் பிள்ளைகள் அதாவது நிறைய அடைவுகள் பெற்ற பிள்ளைகளாக வாரத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ ஹோம்ஒர்க் டைம் நான் சொன்னேன், குவாலிட்டி டைம் கொடுக்கணும். டைம் கொடுக்கறது மட்டும் இல்லை, குவாலிட்டி டைம். குவாலிட்டி டைம் என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நான் எங்கள் வீட்டில் மாரிப்புக்கு பிறகு நான் வீட்டில் ஹோம் ரூல் போட்டிருக்கிறேன், அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ மாரிப்புக்கு பிறகு ஒரு 6 மணிலிருந்து பிள்ளைகள் தூங்க போகும் வரைக்கும் 9, 9:30, 10 மணி வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு யாரும் வரையல, நான் வர விட்டுருக்கேன், வர டெலிஃபோன் ஆன்சர் பண்ண மாட்டேன். விசிட்டர்ஸுக்கு வரத்துக்கு நான் சொல்கிற அவங்களுக்கு 10 மணிக்கு பிறகு வாங்க அல்லது 6 மணிக்கு முன்னுக்கு வாங்க. ஏன் டாக்டர்? இல்லை 6 லிருந்து 10 மணி வரைக்கும் எங்கள் வீட்டில் குவாலிட்டி டைம். இந்த டைம் நான் ஒதுக்குற ஒவ்வொரு நாளும் மனைவிக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும். இந்த பகலெல்லாம் நான் வேலை செய்கிறேன், நான் ஓட்டுறேன் ஆடுறேன், என் வேலையெல்லாம் செய்கிறேன் தானே. மற்ற ஒரு 2-3 மணித்தேரம் கொடுக்க இல்லாதா? நம்ம செய்கிற முதலாவது தொழிலுக்கு ஒபாமா பிரசிடென்ட்டை வந்ததோடு அவர் தான் பிள்ளையை கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிறேன். பிரசிடென்ட் அமெரிக்காவில் பிள்ளையை கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிறார் அம்மா. அப்போ ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்டிருக்கிறார், உங்களுக்கு எங்கே நேரம் நிற்கிது பிள்ளையை ஸ்கூலுக்கு கூட்டி போய் விட்றதுக்கு? எங்கடா அக்களுக்கு போகிற மோட்டார் பைக்கில் பிள்ளையை ஏற்றிக்க அதை விட்டுட்டு போக நேரம் இல்லை, அதான் அந்த ரோட்டால் தான் போகிற காலையில் பிஸ்னஸுக்கு. அந்த மோட்டார் பைக்கில் ஏற்றிட்டு வந்து பிள்ளையை விட்டுட்டு போக நேரம் இல்லை. ஆனால் பிரசிடென்ட் ஒபாமாவுக்கு பிள்ளையை ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுட்டு திரும்ப ஒயிட் ஹவுஸுக்கு வரதுக்கு நேரம் நிற்குது. என்ன நேரம் இல்லாமல் இல்லை, மைண்ட் செட் இல்லை. இங்கே அந்த அந்த இடம் இல்லை, இடம் இருந்தால் நேரம் வரும். அப்போ பிரசிடென்ட்டை கேட்டோடனே பிரசிடென்ட் சொல்கிறார், அவர் கேட்குறான், உங்களுக்கு எப்படி நேரம் நீக்குது பிள்ளையை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வாரத்துக்கு? என்ன தெரியுமா பதில்? அவர் சொல்கிறார், ஃபர்ஸ்ட் அவர் சொல்கிறார், ஃபர்ஸ்ட் ஐ ஆம் அ ஃபாதர், தென் ஐ ஆம் த பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. முதலாவது நான் ஒரு வாப்பா, நான் ரெண்டாவது தான் நான் இந்த அமெரிக்காவில் ஜனாதிபதி. எனவே இந்த அமெரிக்க ஜனாதிபதி தெளியத்துக்கூடாக நான் என்ற அடிப்படையான பொறுப்பிலிருந்து நான் மாற இயலாது. எனவே மாரிப்புக்கு பிறகு வீட்டில் எங்கள் வீட்டில் உள்ள ரூலு தான், மாரிப்புக்கு பிறகு வைஃப் கிச்சன் பக்கம் போக இயலாது. ஏன்? மாரிப்புக்கு பிறகு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இருந்து கதைச்சி பேசி அன்றைக்கு என்ன நடந்ததை பார்த்து மகன்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆறு ரைட், மகள ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யார், ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, என்ன ஹோம்ஒர்க் இருக்குது, எல்லாரும் சேர்ந்து இருந்து அன்பை பாசத்தை பகிர்ந்து கழிச்சு படித்து ஹோம்ஒர்க் செஞ்சு படிக்கிற ஒரு சூழல். 3 விஷயம் அதில் நடக்கும் அந்த அந்த குவாலிட்டி டைமில். ஒன்று இமோஷனல் ஸ்டிமுலேஷன், அன்பு பாசத்தால் அந்த நேரம் போஷிக்கப்படும். ரெண்டாவது ஸ்பிரிச்சுவல் ஸ்டிமுலேஷன், ஈமானிய உணர்வால் அந்த நேரம் போஷிக்கப்படணும். அந்த நேரத்தில் தான் குர்ஆனை படிக்கிற ஓதுற மட்டுமில்லை, அதை விளங்குற தஃப்சீரை வாசிக்கிற ஈமானிய உணர்வு பெற்ற. முதலாவது இமோஷனல் ஸ்டிமுலேஷன், அன்பு பாசம் இந்த உணர்ச்சிகளால் போஷிக்கிறது அந்த சூழல், அந்த வீட்டை அந்த வளமான மண்ணாக மாற்றுறது அந்த விதைக்கு. ரெண்டாவது ஸ்பிரிச்சுவல் ஸ்டிமுலேஷன், ஈமானிய உணர்வை கொடுக்கிறது, ஆத்மீக உணர்வை கொடுக்கிறது. மூன்றாவது இன்டெலெக்சுவல்
ஸ்டிமுலேஷன். இன்டெலெக்சுவல் சொன்னால் அதாவது அறிவு கூர்மையான அல்லது அறிவை கொடுக்கறதுக்கான தூண்டுதலை கொடுக்குறது. இந்த மூணும் நடக்கணும். அந்த நடக்கிற நேரம் பாப்பா ரோட்டில் இருக்கிற இல்லை, 6 மணிக்கு வந்து உமா பாப்பா ரெண்டு பேர்டையும் பொறுப்பு, வைஃப் கிச்சனில் இருந்து சமைச்சு கொண்டிருக்கிறதோ இல்லாட்டி அதான் படிக்கிற நேரம், அது குவாலிட்டியான நேரம். இப்போ எங்கள் வீட்டில் நான் அந்த டைமை யாருக்கும் வர விடவும் மாட்டேன். என் சொன்ன அந்த நேரம் வந்தால் என்ன நடக்கச்சுருக்கு, இப்போ நானும் வைஃப் பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறோம், பிள்ளைகள் ஹோம்ஒர்க் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, நாளை ஸ்கூலில் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, இன்னும் 6 மாதத்துக்கு ஒரு எக்ஸாம் வைக்குது, இப்போ பாஸ் பேப்பர் செய்கிறாங்க, படிக்கிறாங்க. அப்படி படித்து கொண்டிருக்க போகல அண்ணா ஒரு மாமா வந்துட்டார். இப்போ மாமா வந்தால் என்ன நடக்கணும், இந்த மாமாவுக்கு ஒரு ரோல்ஸ் ஒன்று பறித்து கொடுக்கணும், ஒரு டீ ஒன்று போட்டு கொடுக்கணும், கழிச்சிக்கிட்டு இருக்கணும், அவ்வளோத்து 2 மணித்தேலாம் பேத்துரு. என்ன நடக்குது இந்த பிள்ளைகளில் ஹோம்ஒர்க் எல்லாம் பாலாக பேத்துரு. அப்படி எலவ் பண்ண வேணாம். மாமா வரணுமா, மாமாவுக்கு செல்வோம், நீங்கள் பின்னெடுத்துக்கு வாங்க, ஏழியாக வாங்க, 6 மணிக்கு முன்னுக்கு வாங்க, இல்லாட்டி 10 மணிக்கு பிறகு வாங்க, பிரச்சனை இல்லை. 10 மணி வரைக்கும் நான் சொல்கிறது செய்கிறத சொல்கிறேனே. நான் ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கிறேன், எமர்ஜென்சி கால் வரமாட்டாது எங்களுக்கு, நாங்கள் ஆம்புலன்ஸில் வேலை செய்கிறையும் இல்லை, ஓபிடியில் எமர்ஜென்சி ஒன் கால் டாக்டர் ஆகிக்கிறையும் இல்லை. அப்படி அந்த 2 வேலைக்கு உள்ளாக்க மட்டும்தான் ஃபோனை ஆன் பண்ணி வைக்கிறான். கொண்டு ஆம்புலன்ஸில் வேலை செய்கிற டிரைவராக இருந்தால் ஃபோனை ஆன் பண்ணி வைக்கிறான் அந்த டைமுக்கு, இல்லாட்டி ஓபிடியில் வேலை செய்கிற எமர்ஜென்சி டாக்டர்னா ஆன் பண்ணி வைக்கலாம். ஆனால் மற்றாக்கள் எல்லாம் ஃபோனை சைலண்டில் போட்டு ஒரு ட்ரோயரில் கபர்டில் போட்டு வைங்க, வார மிஸ் கால் எல்லாம் 10 மணிக்கு பிறகு ஆன்சர் பண்ணுங்க. அப்போ இந்த 6 மணிலேருந்து 9 மணி 9:30 மட்டும் என்ன செய்யற, கிச்சனை மூட்டுற, கால்ஸ் எல்லாம் நிப்பாட்டுற, டிவியை ஆஃப் பண்ணுற, விசிட்டர்ஸ் எல்லாம் கட் பண்ணுற, பிள்ளை 2-3 கூப்பிட்டு வைக்கிற, போங்க போய்த்து ஹோம்ஒர்க் செய்யுங்க என்று இல்லை சொல்லணும், வாங்க ஹோம்ஒர்க் செய்வோம். நாம் என்ன செய்யறேன்னு சொன்னால் நீங்கள் பிள்ளை ஹோம்ஒர்க் செய்யுங்க சொல்லி போட்டு இங்கே ஒரு படம் மட்டும் போது பாட்டு கேட்குறோம். அப்போ பிள்ளைக்கு அரவாசி அரவாசி ஒரு கண் புத்தகத்தில், இன்னொரு கண் டிவியில், அங்கே ஹோம்ஒர்க் செய்ய சொல்லிட்டு இங்கே ஒரு ட்ராமா ஆண்டு பார்க்குற, நல்ல தூதாகவோ போகுது அந்த காலத்தில், இப்போ போகுதோ தெரியாது. அந்த காலத்தில் நாங்கள் எனக்கு அது எஃபெக்ட் ஆகிற விஷயம் அதான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு கண் என்ற புத்தகத்தில் மற்ற கண் தூதாருவோவில், இது குவாலிட்டி டைமில் ஒரு மாதிரி தப்பி பாஸ் பண்ணி வந்துட்டேன் நல்லா ஹோவால் அல்ஹம்துலில்லா. ஆனால் இது இப்போ நடக்க மாட்டான், அது பிழை. நான் கஷ்டப்பட்டு தான் பாஸ் பண்ணி வந்தேன், நான் 3வது முறை நான் யூனிவர்சிட்டிக்கு போனேன். ஏன்னா அந்த தூதாருவோ ஒரு கண்ணால் பார்க்காம இருந்தேன், சில நேரம் 3வது முறை போய் தீப்பை நாய்க்கும். நான் மெடிக்கல் காலேஜுக்கு போனது 3வது ஷைல தான், ரைட். ஏன்னா நாங்கள் அந்த காலத்தில் நிறைய டியூஷன்கள் அதே எழுது வசதி வாய்ப்புகள் பெரிய அளவு நீக்கல, இப்போ என்ன பிள்ளைகளுக்கு வேண்டிய மட்டும் நீக்குது. எனிவே மற்றது நீங்கள் ஹோம்ஒர்க் செய்கிறதுக்கு நீங்கள் ஐன்ஸ்டைன் ஆகிக்கணும்னு தேவையில்ல. இப்போ நான் என்ன பிள்ளைக்கு ஹோம்ஒர்க் சப்போர்ட் பண்ணுறது, இப்போ என் பிள்ளைகள் வந்து இப்போ மகள் அட்வான்ஸ் லெவலில் மேத்ஸ் படிக்கிறான், எனக்கு ஒன்று ரெண்டு சொல்ல தெரியும், அதுக்காங்கால கேட்டால் தெரியா, இந்த மேத்ஸ் லெவல் அப்படித்தான், நான் டாக்டர்ஸ் மாதிரி அப்படித்தான் மேத்ஸை பற்றி பெருசாக தெரியாது. எனவே எனக்கு மேத்ஸுக்கு எல்லாம் ஹோம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு மேத்ஸே தெரியாது. பயாலஜி இப்போ நாங்கள் மெடிசின் படித்ததுக்கு பிறகு அது ஏலெவல் பயாலஜிலாம் கொஞ்சம் வித்தியாசம், ஏன்னா நான் பயாலஜி படிக்க கொடுத்தா மாதிரி அது அந்த பிள்ளைக்கு தேவையில்லாததுல நான் படித்து கொடுத்துருவோம். எனவே நானும் ஹோம்ஒர்க் படித்து கொடுக்குறல பிள்ளைக்கு, ஆனால் ஹோம்ஒர்க்குக்கு நான் 100% சப்போர்ட் பண்ணுறேன், 100%. நீங்கள் யாரும் டீச்சர் அடிக்க தேவையும் இல்லை, ஐன்ஸ்டைன் அடிக்க தேவையும் இல்லை, டாக்டர் அடிக்க தேவையும் இல்லை, பெரிய பிஎஸ்சி அடிக்க தேவையும் இல்லை பிள்ளைக்கு ஹோம்ஒர்க்குக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. தாயாகவும் தந்தையாகவும் இருந்தால் போதும். என்ன செய்யுது, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு வாங்கம்மா வந்துடுங்க, நம்ம ஹோம்ஒர்க் செய்வோம். ஓகே, பிள்ளைகள் ஹோம்ஒர்க் அவங்க பாட்டுக்கு படிப்பாங்க, நான் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, அவங்க படிப்பாங்க. நாங்கள் என்னத்தை செய்யணும், படிக்கிற சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும், படிப்பை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற அவதானத்தை குவிக்க ஏழாம இருக்கிற எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் ஆஃப் பண்ணுறது, ஆக்கள் விசிட்டர்ஸில் டிஸ்டர்பன்ஸை இல்லாமல் ஆக்குறது, உமா பாப்பா மாதிரி
பிரச்சனை பட்டுக்கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு இருக்காம இருக்கிறது, அன்பு பாசத்தோடு இருக்கிறது. பிள்ளையோட தலையேத்துறாவே ஓகே நல்லா ஓம்போ செய்றீங்கம்மா நல்ல மாஷா அல்லாம்னு சொல்லி அந்த ஓம்போ செஞ்சு கொண்டிருக்க போக்கில் தலையேத்துறாவி ஒரு ஒரு கிஸ் ஒன்று கொடுத்து நல்ல பிள்ளை நீங்கள் நல்லா செய்யுங்க சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பிளேன் டியூ தரவா மிச்ச நேரம் ஹோம்ஒர்க் செய்கிறீங்க ஒரு ஒரேஞ்ச் ஜூஸ் ஒன்று கொண்டு தரவா நான் ஐ டூ நான் செய்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நான் மகள் ஹோம்ஒர்க் செஞ்சு கொண்டு போக்கில் நானும் அது அதுக்குலாம் நிற்பேன் அது அவள் அவள் தெரியும் பாப்பா பின்னால் இருக்கிறார். அப்போ பிள்ளைகளுக்கு ஒரு ஃபீலிங் வரும் ஓ பாப்பா இந்த விஷயத்தில் மிச்சம் கவனமாயிருக்கிறார், இந்த பாப்பாவோட அன்பு எனக்கு இருக்குது, உமா இந்த விஷயத்தில் கொஞ்சம் சீரியஸ் ஆகிக்கிறார், உமாவோட அன்பு பாசம் இருக்குது. எனவே நாங்கள் இவங்களுக்கு இவங்களை பெருமைப்படுத்தணும் என்று அந்த உணர்வு பிள்ளைகளுக்கு வரும். இந்த பிள்ளை ஹோம்ஒர்க் செய்ய போகல இப்போ இப்போவும் தான் 17 வயசு 7 வயசு படிப்பான், நானும் பக்கத்தில் இருப்பேன் சில நான் பக்கத்துலேருந்து எனக்கு ஹோம்ஒர்க் ஒன்றும் செய்யலாதே நான் பக்கத்து பிள்ளைகளுக்கு காட்டிக்கொள்ளுவேன் நான் இந்த எல்லாத்தையும் முட்டு போட்டு உங்களோட பக்கத்தில் இருக்கிற நேரத்துக்கேனா உங்களோட ஹோம்ஒர்க்கு நான் சப்போர்ட்டுக்குன்றதை நான் சொல்லிக் கொள்வேன். ஏன்னா நான் இப்போ ஒரு வாப்பா பக்கத்தில் இருக்கிறதே பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு இன்பம், ஒரு உமா பக்கத்தில் இருக்கிறது அப்படியான ஒரு அன்பு பாசத்தோடு வளர்ந்தால் அது ஒரு இன்பமாக இருக்கும். அப்போ பிள்ளைக்கு சும்மா இடையில் போக்கில் ஒரு ஒரு 7-8 மணி போக்கில் ஒரு ஒரு பிள்ளை ஹக் பண்ணி தலையத்துறாவி கிஸ் ஒன்று போட்டுட்டு ஒரு ஒரேஞ்ச் ஜூஸ் கொண்டு தருவாம்மா இது கேட்டால் சிலதுக்கு ஹோம் ஒன்று சொன்னால் நான் போகிறேன் பேத்து ஒரேஞ்ச் ஜூஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்து பிள்ளைய கொடுத்துருவேன். அவ்வளோதான், இதுதான் அந்த ஹோம்ஒர்க் சப்போர்ட். இவர் படித்து கொடுக்குறதில்ல ஒரு ஒரேஞ்ச் ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறது, ஒரு பிளேன் டி ஊற்றி வந்து கொடுக்குறது, புள்ள படித்து கொடுக்கும் நாம் படித்து கொடுக்க தேவையில்லை. அதுதான் குவாலிட்டி டைம். இந்த இடத்துல பாப்பா உமா எல்லாம் அந்த சூழலில் இருந்து நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்துறது, ஒரு ஈமானிய சூழலை ஏற்படுத்துறது, அதோட படிப்பை பற்றி கதைக்கிறது, ஸ்கூலை பற்றி கதைக்கிறது, இது ஹோம்ஒர்க். அது மாதிரி பாடசாலையில் உள்ள அந்த டீச்சர்ஸ் மீட்டிங், லைப்ரரி, மற்ற ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டு கூட்டிகிட்டு வார. இப்போ நான் என்னோடய மகளை நான் தான் நானும் அல்லது என்னோடய வைஃப் தான் ஸ்கூலுக்கு கூட்டி போய் விட்டு கூட்டிகிட்டு வரேன். நான் பஸ்ஸில் அனுப்புகிறையும் இல்லை, வேனில் அனுப்புகிறையும் இல்லை, த்ரீ வீலரில் அனுப்புகிறையும் இல்லை, மோட்டர் சைக்கிள் ஒன்று விட்டுலையும் இல்லை. அது மோட்டர் சைக்கிள்னா நாங்கள் எங்கள்கிட்ட இதில் தான் விட்டுறேன். ஏன் தெரியுமா? நான் யோசிச்சு பார்த்தேன், அடே அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒபாமாவுக்கு பிள்ளைக்கு ட்ரப் பண்ணுறதுக்கு டைம் இருக்கண்டா, ஏன் டாக்டர் ரைஸுக்கு டைம் இல்லாமல்? எங்களோட ப்ரையாரிட்டி தான் முக்கியம், அவரோட பெரிய ஒரு பொசிஷனில் நான் இல்லை. அவருக்கு டைம் எடுக்கணும்னா எனக்கும் டைம் எடுக்கலாம், ஆனால் டைம் எடுக்கிறதுக்குரிய மைண்ட் செட் இருக்கணும், இங்கே இருக்கிற கமிட்மெண்ட் தான் தேவை. வேறு டைம் இல்லை தேவை, டைம் இருக்குது 24 மணி நேரம் எல்லாருக்கும் இருக்குது. இந்த 24 மணி நேரத்தை பயன்படுத்தி எத்தனையோ நூற்றுக்கணக்கான வொலியூம்ஸ் புத்தகம் வெளிநாக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் 24 மணி நேரம் தான் இருக்குது. இது பேரண்டல் இன்வால்வ், குவாலிட்டி டைம். அதுதான் வீட்டுக்கு வந்தால் ஃபோன் ஆஃப் பண்ணுறது, இதெல்லாம் ஆஃப் பண்ணுறது பிள்ளைகளோட நெருக்கமாக.